ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜான்வரி செஷனில் கிட்டத்தட்ட ஜெய் மெயின்ஸ் பேப்பர் ஒன் வந்து 5 நாட்கள் நடந்தது, 10 ஷிஃப்ட் நடந்தது. இந்த 10 ஷிஃப்டில் எந்த ஷிஃப்ட் வந்து டிஃபிகல்ட் லெவல் அதிகம் இருந்தது, ஷிஃப்ட் வைஸ் டிஃபிகல்ட்டி லெவல் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் பொறுத்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இதை தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேரிங்னால நிறைய மக்கள் பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடந்தது, ஜான்வரி செஷன். இந்த 5 நாட்கள் நடந்ததில் எது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஷிஃப்டாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் டிஃபிகல்ட் ஷிஃப்ட் எதுனா பிப்ரவரி 1 ஷிஃப்ட் 1. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செகண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட்டி ஷிஃப்ட் எது அப்படின்னா ஜான்வரி 27 ஷிஃப்ட் 2. தேர்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட்டி ஷிஃப்ட் எது அப்படின்னா ஜான்வரி 30 ஷிஃப்ட் 1. சரி, இது எதனால் டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு ப்ரொடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிஃபிகல்ட்டி லெவலை வந்து டி ஸ்கேல்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பிப்ரவரி 1 ஷிஃப்ட் 1 மோஸ்ட் டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் கெமிஸ்ட்ரி லெவலில் டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளோ இருந்தது அவுட் ஆஃப் 3 அப்படின்னா 1.81, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2.25, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1.41 இருந்தது. ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு 1.82 அவுட் ஆஃப் 3 உங்களுக்கு டிஃபிகல்டி லெவல் இருந்தது. அதே மாதிரி ஜான்வரி 27 ஷிஃப்ட் 2 வந்து டிஃபிகல்டி லெவல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 1.9, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1.46, ஓவராலாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு 1.79 இருந்தது. அதே மாதிரி ஜான்வரி 30 ஷிஃப்ட் 1 பார்க்கும் பொழுது உங்களுக்கு கெமிஸ்ட்ரி லெவல் 1.67, மேக்ஸை 1.91, ஃபிசிக்ஸ் வந்து 1.59 இருந்தது. ஓவராலாக பார்க்கும்போது 1.72 இருந்தது. சரிங்களா? சரி, இதில் வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எத்தனை க்வெஸ்சன்ஸ் டிஃபிகல்ட்டாக இருந்தது, அதனால தான் நம்ம இந்த ஸ்கேலை பிரிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு எத்தனை க்வெஸ்சன்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஜான்வரி 27 ஷிஃப்ட் 1 எத்தனை மாடரேட் க்வெஸ்சன்ஸ் இருந்தது, எத்தனை டிஃபிகல்ட்டி லெவல் க்வெஸ்சன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். அதன்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிப்ரவரி 1 தான் மோஸ்ட் டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மோஸ்ட் டிஃபிகல்ட்டில் உங்களுக்கு எத்தனை க்வெஸ்சன் டிஃபிகல்ட்டி லெவலில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 12 வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் இருந்தது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஜான்வரி 27 ஷிஃப்ட் 2, அதில் எத்தனை க்வெஸ்சன்ஸ் டிஃபிகல்ட்டி லெவல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9 வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜான்வரி 30 ஷிஃப்ட் 1, இதுலேருந்து எத்தனை க்வெஸ்சன்ஸ் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6 வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ இதை பார்க்கும் பொழுது தான் அந்த அளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டி க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாமே இதை பொறுத்து தான் டிசைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் ஒரு 1 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படிங்கறத வச்சுப்போம். ஈஸியான ஷிஃப்ட்ல ஹையஸ்ட் மார்க் வந்து 250 எடுத்திருக்காங்க அப்படின்னா, டஃபஸ்ட் ஷிஃப்ட்ல உங்களுக்கு வந்து 200 எடுத்திருந்தாவே நல்ல பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கோசரம் தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கோ அதை பொறுத்தும் பர்சன்டேஜ் மாறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம், எல்லாருக்குமே நல்ல பர்சன்டேஜ் வரும். அந்த நீங்க வந்து அரடா எனக்கு மார்க் கம்மியாக வரும், அரடா எனக்கு மார்க் ஜாஸ்தி வரும் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். மார்க் கம்மியாக வந்தவங்களுக்கு கூட நல்ல பர்சன்டேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.